ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமின் கர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான ரவை கேசரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் போட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும், திராட்சை வந்து குண்டாகணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதே நெய்யோடு இன்னும் ஒரு 1 ஸ்பூன் நெய் போட்டு ரவை ஒரு டம்ளர் ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு டம்ளர் ரவை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரவை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் அது ஒரு தட்டுக்கோ இல்லைனா கிண்ணத்துக்கோ மாற்றிக்கோங்க. அதே பேனில் ஒரு டம்ளர் ரவைக்கு 3¾ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்படி செய்யும் போது கேசரி ரொம்ப நேரம் கட்டியாகாமல் இருக்கும். இவ்வளோ தண்ணியும் இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்க்கறதும் தான் கல்யாண கேசரியோட சீக்ரெட். இந்த எண்ணெய் நெய்யெலாம் பார்க்குறதுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியில் பார்க்கும் போது இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க விடலாம். இப்போது இந்த மாதிரி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லைட்டாக அந்த ரவையை போட்டுட்டே இங்கே வந்து நீங்கள் இந்த தண்ணியில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டி ஆகாமல் இருக்கும், ஏன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் ரவையை கொட்டும் போதே இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த டெக்ஸ்சர் வந்துச்சு. இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும். அப்போ நம்ம தண்ணியில் ஊற்றும்போது தண்ணியை மாதிரி இருந்ததில் இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ வருது இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் பிங்க் கலர் ஆட் பண்ணோம், நாங்கள் ரெட் கலர் தான் ஆட் பண்ணோம். அது வெள்ளை கலர் கேசரி அப்படிங்கிறதுனால அது பிங்க் கலர் ஆகிக்கும். நீங்கள் ரொம்ப நிறைய ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரெட் கலரில் ஆகிடும். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 மினிட் அந்த மாதிரி கிளறுங்க. கிளறிட்டு நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ண போகிறோம். இது இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம சக்கரை ஆட் பண்ண போகிறோம். சக்கரை ஆட் பண்ணக்கப்புறமா திரும்பி அது தண்ணி மாதிரி ஆகும், அது அப்படி தான் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது, அது திரும்பி திக்காயும். ஸோ நம்ம வந்து நாங்கள் வந்து 1.5 டம்ளர் சக்கரை போட்டிருக்கோம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு நம்ம ரவை கேசரியும் சக்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இது நம்ம சக்கரை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நம்ம இது இந்த மாதிரி லூஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கிளறி விடும் போது அது நல்லா திக்காயிடும். திரும்பி எவ்வளோ ஷைனியாக கிளாஸியாக சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட கட்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான கேசரி வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நான் வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம். 1 கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கேசரியில் பபிள்ஸ் வருதுல்ல அங்கங்கே, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணோம்ல, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நெய் வந்து கேசரியோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேசரியை நல்லா க்ரன்ச் ஆக்குறதுக்கு அந்த நட்ஸ் ஆட் பண்ணி கலரை விட்டுக்கலாம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணும்போது பைனாப்பிள் எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ வெனிலா எசன்ஸோ ஆட் பண்ணிக்கலாம். வாவ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான பிங்க் கலர் ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த ரவை கேசரி ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்க யார் யாருக்கெல்லாம் நான் பேசுறது பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நான் இந்த கேசரி வீடியோவை என்னோட எல்லா டீச்சர்ஸ்க்கும் டெடிகேட் பண்றேன். கேசரி எடுங்க, கொண்டாடுங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் தி டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்.